இந்த பையன் கோமாளி படம் டைரக்டர் ஹீரோ துணிச்சலா நடிக்கிறான், படம் ஓன்னு வந்துருச்சு, பெரிய ஹீரோக்கள் தான் தாண்டிடுச்சு. போட்ட பணம் திருப்பி ஒட்டா போன் சார், என் சின்ன ப்ரொடியூசருக்கு, அவன் திருப்பி படத்தில் தான் அதை போடுவான், அவன் வேற கொண்டு போய் பங்களா கார்டு வாங்கறது இல்லை. போட்டவங்க பணத்தை எப்படி எடுக்க முடியும்னா, எங்களை மாதிரி ஒரு புது டீம் வந்து படத்தை இப்படியே குவி குவி நல்லா இருக்கு நல்லா இருக்கு நீங்க பாருங்க. ஸோ ப்ரெஸ்ல ஏன்னா இந்த மேடையில ரெண்டு வில்லங்க இருக்கு, கே ராஜன்ற ஒரு வில்லங்க, முக்தார் என்ற ஒரு வில்லங்க, ரெண்டு வில்லங்கத்திலே மேடையில் உட்காரு சார். சில டைரக்டராலேயே ப்ரொடியூசர் அழிஞ்சு போறான், அதனால அப்படி எல்லாம் இருக்காதீங்க, ப்ரொடியூசர் வாழ வைங்க. ஏதாவது ரிஸ்க் எடுத்து ஒரு ஹீரோ உருவாக்கினா அங்கிருந்து கழுகு காத்துக்கிட்டு இருக்கும், அவன் அப்படியே தூக்கிட்டு போய் 100 கோடி 150 கோடி அப்புறம் தெலுங்குல இருந்து வருவாங்க. எல்லாருக்கும் வணக்கம், கூட நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள், முக்தா சார், ராஜன் சார், இயக்குனர், நடிச்ச நடிகர்கள், நடிகைகள் எல்லாருக்கும் வணக்கம். D3 ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு படம், மனசுக்கு ரொம்ப க்ளோஸான படம். ஏன்னா பழையவண்ணர் பட்ட ரிலீஸ் ஆகி 2016 மாண்புமிகு முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா இறந்துட்டாங்க, அப்போ தான் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு 2 நாள் கழிச்சு, அதுக்கப்புறம் நீண்ட நாள் இடைவேளைக்கு அப்புறம் ரொம்ப நாள் ஒரு போலீஸ் கதை பண்ணணும்னு, ஏன்னா எங்கள் அப்பாவும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் சப் இன்ஸ்பெக்டர் ரிட்டையர்டு, அம்மாவும் ஃபேமிலி போலீஸ் தான். ஸோ ஒரு நல்ல ஒரு காப் ஸ்டோரி பண்ணணும், மனசில் எல்லா ஹீரோக்கும் ஒரு ஆசை இருக்கும், எப்படா போலீஸாக நடிக்கலாம், போலீஸஸ் போட்டால் ஃபிட்டாக இருக்கணும், யாரும் பார்த்தா சிரிச்சிடக்கூடாது, பரவாயில்லப்பா நல்லா நடிச்சிருக்கான், ஓகே குட், ஒரு அட்டம்ப்ட் பண்ணலாம் ஒரு ஆசை இருந்துச்சு. பட் அதுக்கான கதைகள் நம்மளை தேடி போலீஸாக எதுவும் வரல. ஸோ அப்போ தான் பாலாஜி பிரதர் வந்து எங்கிட்ட சொன்னார், ஒரு கதை இருக்குது. ஸோ அவர் வந்த சூழ்நிலையும் எல்லா இயக்குநருக்கும் ஒரு விஷயங்கள் நடக்கும், ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும், ஒரு கஷ்டங்கள் இருக்கும், அந்த கஷ்டத்தில் ஒரு பிரச்சனையில் வந்து ஒரு விஷயம் சொன்னார், எங்கிட்ட வில்லனாக நடிக்கிறது அந்த படத்துக்கு எனக்கு ஆக்சுவலாக கேட்டிருந்த நெகட்டிவாக, ஒரு சூழ்நிலை காரணமாக ஒரு நல்ல விஷயம், அது என்னோடய நேரம் நல்லா இருந்துச்சா அது எப்படின்னு தெரியல, அந்த ஹீரோவாக நான் மாறினேன் இந்த கதையோட நாயகன் விக்ரமா. ஸோ படம் வந்து ஷூட் பண்ணோம், ஒரு குற்றாலம் திருநெல்வேலி அந்த மாதிரி ஒரு இதில் தேனி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் ஒரு நாள் நடக்கிற ஒரு கதை, வித்தியாசமான ஒரு கதை. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் போலீஸ் கதைகள் வந்திருக்கும், மாசான ஹீரோஸ் எல்லாம் நடிச்சிருக்காங்க, நிறைய பெரிய ஹீரோஸாக பண்ணியிருக்காங்க, புதுசாக வரவங்களும் ஜெயிக்க துடிக்கிற ஒரு ஹீரோவாக இருந்துட்டு ஒரு நல்ல கதையை எடுத்து ரிஸ்க்காக போலீஸாக நடிக்கிறதுன்ற கொஞ்சம் டஃப்பான விஷயந்தான், யாரும் நம்மளை பார்த்து சிரிச்சிடக்கூடாது, பாரம் அதிகமாக இருந்துச்சு. அப்போது டைரக்டர் சொன்னார், இல்லை கரெக்டாக இருக்கும் நீங்கள் பண்ணுங்கள். ஸோ எல்லா அவுட்லேயும் அவர் கொடுத்தது தான். ஸோ டைரக்டராக அவர் மனசில் என்ன கதை வச்சுருந்தாரோ அது அப்படியே முடிஞ்ச அளவுக்கு ஒரு கதாநாயகனாக ஒரு ஆர்டிஸ்ட்டாக கொண்டு வரந்தால் தான் ஒரு டைரக்டர் ஜெயிக்க முடியுன்றது தான் ஒரு விஷயமே ஸ்க்ரீன் பிளேவும். ஸ்க்ரீன் பிளேவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக, ஓவர் நைட்டில் நடக்கிற ஒரு கதை. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஒரு வித்தியாசமான ஒரு பாயிண்ட், இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் யாரும் முயற்சி பண்ணலை, அதை படம் பார்க்கும்போது உங்களுக்கு ப்ரெஷோவில் நிச்சயமாக தெரியும், அது சினிமாவுக்கு ஒரு புதுசாக இருக்கும் அந்த கதை. என்றைக்குமே சில பெரிய படங்களுக்கு பப்ளிசிட்டி நிச்சயமாக தேவையில்லை, ஏன்னா ஒரு ஹீரோ ஹீரோயின் வந்தாலே அவங்க ஃபோட்டோ போட்டாலே வியாபாரம் ஆகிறோம், சேட்டலைட் போகிறோம், ஓடிடி போகிறோம், இன்றைக்கி எல்லாமே மாறி போச்சு, தியேட்டருக்கு வந்தால் தான் ஓடிடி, ஓடிடிக்கு ரிலீஸ் ஆகிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு அதுவும் இல்லை. போட்டவங்க பணத்தை எப்படி எடுக்க முடியும்னா, எங்களை மாதிரி ஒரு புது டீம் வந்து படத்தை இப்படியே குவி குவி நல்லாயிருக்கு நீங்கள் பாருங்கள். ஸோ ப்ரெஸ்ஸில் நம்ம இவர் சொன்ன மாதிரி தான், நம்ம யார் ராட்சசன் சார் அவர் நடித்து அவர் சொன்னவர் தான், அவர் பேர் என் டெக்னிக்கலிக்காக, அவர் என்ன சொன்னார்னா, உங்களை மீறி எதுவுமே இல்லை, நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லவே கிடையாது, இவ்வளோ தூரம் என்னை ட்ராவல் பண்ணி ஒரு 20 வருஷமாக நீங்கள் எழுதி கொண்டு வந்திருக்கீங்க, எல்லா வித சப்போர்ட்டும் கொடுத்துருக்கீங்க, அதே மாதிரி ஒரு நல்ல படத்தை இன்றைக்குமே ப்ரெஸ் நீங்கள் விட்டதே கிடையாது. இன்றைக்கி நீங்கள் இப்போ இந்த படம் பார்த்துட்டு படத்தில் நான் ஓவர் டூவாக நான் எதுவுமே சொல்லலை, நிச்சயமாக இந்த படம் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு படமாக தரமான ஒரு நல்ல குவாலிட்டி படமாக இருக்கும், அதுக்காக தான் நாங்கள் டீமாக உழைச்சிருக்கோம். நிச்சயமாக நீங்கள் எழுதக்கூடிய ஒன்று ரெண்டு வார்த்தைகள் தான் ஆடியன்ஸை நாங்கள் மண்டேலேருந்து எங்களுக்கு புல் பண்ணுவோம் கண்டிப்பாக ஒரு வாரம், ஏன்னா மவுத் பப்ளிசிட்டி தான் இன்றைக்கி முக்கியமாக இருக்குது, எவ்வளோ பப்ளிசிட்டி பண்ணாலுமே இன்றைக்கி மிஞ்ச மாட்டேங்குது ஆக்சுவலாக, கிணத்துக்குள்ள ஒரு சின்ன மீனுக்கு ஒரு சின்ன ஃபுட்டு போட்ட மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்களே எழுதணும், வாய்ப்பு எடுத்ததுக்கு நன்றி, தயவுசெய்து படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள், ஒரு நல்ல தரமான படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள், நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் அடுத்தடுத்து என்ன மாதிரி ஹீரோஸ் வர முடியும், இந்த மாதிரி இயக்குனர் வர முடியும், ப்ரொடியூசர் வர முடியும். ஸோ பீமாஸ்க்கு நன்றி, ஒரு நல்ல படத்தை தயாரிச்சிருக்கீங்க. ஸோ வெள்ளிக்கிழமை பெருசாக வரும்னு எதிர்பார்க்குறேன், பெரிய பெரிய படங்கள் இருக்குது, வாய்ப்பெடுத்து நன்றி, அன்பேசு, தேங்க்யூ. D3 இது 3D அல்ல, ஒரிஜினலாக யோசித்து
ரொம்ப கஷ்டப்பட்டு கதை எழுதுறதுலையும் சரி கற்பனையிலையும் சரி காசு சேர்த்து படம் எடுத்ததுலையும் சரி எல்லா யூனிட்டுகளையும் ஒன்றாக்கி ஒற்றுமையோடு பல சிரமங்கள் சோதனைகள் வேதனைகள் அத்தனையும் அனுபவித்து கொரோனாவின் கொடுமையை அனுபவித்து இன்றைக்கு ஒரு அற்புதமான படத்தை எதிலிருந்தும் திருடாமல் திருடின்னு கொடுக்குறார். இது ஒரு நல்ல படமாக அமையும். நான் வெளியிருந்து வரும்போது இந்த பேனர் பார்த்தேன், தம்பி தம்பி பிரிஜன் 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 அது ஒரு டிப்பிக்கலான பேர் இருக்கிறதா மனசில் இல்லை, பட் அவர் ஏற்கனவே என் மனசில் பதிந்தவர். அவரை நானும் ஒரு படம் ஆக்ட் பண்ணோம், சியோன் டைரக்டர் பேர் சியோனில். அந்த படத்தில் ஆக்ட் பண்ணும்போது அந்த தம்பியோட நான் ரெண்டு நாள் நைட்டு 12 o'clock வரைக்கும் அந்த படம் பண்ணோம். அதுக்கு பிறகு ஒரு பிரச்சனைன்றதுக்காக நான் அதில் தலையிட்டு ஒற்றுமை பண்ணுறதுக்காக உங்களால் ஒரு ஒரு ப்ராஜெக்ட் மூவ் ஆகணும் தவிர எந்த இடையிலும் வந்துடக்கூடாது. அது பணம் போட்டவங்களுக்கும் தப்பாக போயிடும், இவ்வளோ சிரமப்பட்டு நடிக்கிற உங்களுக்கும் தப்பாக போயிடும். அதனால் ஒன்றா இருங்க, இந்த படத்தை கொண்டு வாங்க அப்படின்னு பாடுபட்டதில் அறிவுரை சொன்னதில் நான். அதில் இன்றைக்கி நான் அந்த மேடையை வேறு மாதிரி ஏதாவது கொண்டு போயிடுவாங்களோன்னு பார்த்தேன். ஆனால் டைரக்டரும் ஹீரோவும் எப்படி பெரிய நாகரிகமாக நடந்துக்கிட்டாங்க தெரியுமா? எந்த பிரச்சனையும் காட்டலை, உள்ளுக்குள்ளே இருக்குது அது எனக்கு தெரியும், நான் தான் கம்ப்ரமைஸ் பண்ணேன். ஆனால் காட்டாதீங்க, இந்த படம் ஹீரோவுக்கு ஒரு பெரிய வரவேற்பை தரப்போகுது. ஒரு பெரிய ஹீரோ வரப்போகிற நிச்சயம், நீ பெரிய வருங்கால ஹீரோ டைரக்டர், நீ ஒரு பெரிய டைரக்டர் வர. இன்னும் சில நான் படம் பார்க்கல, ஏன்னா இனிமே தான் பார்க்க போகிறோம். முன்னால் ட்ரெய்லர் பார்த்துருந்தா கூட நம்ம யோசனையை சொல்லலாம். அது இல்லாமல் பேச வாழ்த்தை வச்சுட்டு இப்போ வாழ்த்து தான், இந்த படம் நல்லா ஓடணும் பெருசாக வரணும். ஏன்னா எல்லாம் தெரியும், நான் சின்ன ப்ரொடியூசர் பெரிய ஆளாக வரணும், போட்ட படம் திரும்பி வரணும், எடுத்த படம் மக்கள் மனதில் பதியணும், அவர் வெற்றி பெற்றால் இன்னும் 100 படம் உருவாகும் என்ற ஒரே கருத்தின் அடிப்படையில் தான் உடல் நலம் 2 மாதமாக கெட்டு இன்னைக்கு ரெண்டு நிகழ்ச்சியை தான் கலந்துக்கிட்டேன். இது 3வது நிகழ்ச்சி. தம்பி சக்தி சிதம்பரம் வம்பு பண்ணி கூப்பிட்டார், சார் நீங்கள் தான் இடையில் ரெண்டு பேரும் ஒற்றுமை பண்ணி பண்ணுங்க, அதனால் நீங்கள் வரணும்னு டைரக்டர் விரும்புகிறாரு அப்படின்னாரு. இங்கே வந்து பேசி ரெண்டு பேரும் இந்த படம் 4/17 போய் மக்களின் மனதில் நின்று, அதுக்கு நீங்கள் தான் காரணம். மக்களின் மனதில் கொண்டு சேர்ப்பது என்னுடைய அன்பு சகோதரர்களாகிய ஊடக நண்பர்கள் பத்திரிகையாளர், நீங்கள் நிச்சயம் பண்ணுவீங்க. சின்ன படத்துக்கு நல்ல உற்சாகம் பண்ணுறீங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆகவே இந்த படம் வெற்றி பெற்றால், இப்போ பாருங்கள், முதல்ல ஒரு தம்பியுடைய படம், அது யார், ரங்கநாதன், பிரதீப் ரங்கநாதன், அந்த பையன் கோமாளி படம் டைரக்டர், ஹீரோ துணிச்சலாக நடிக்கிறான், படம் ஓன்னு வந்துடுச்சு, பெரிய ஹீரோக்கள்லாம் தாண்டிடுச்சு, ஜெயிஷ்டா. இப்போ டாடான்னு ஒரு படம், யாரோ வந்தவாசி எம்எல்ஏ அம்பேத்கர் ப்ரொடியூசர், அது ஒரு பஞ்சாயத்து என்னுடைய விநியோக சங்கத்தில் பண்ணி அந்த ப்ரொடியூசர் நீட்டாக எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி பிரச்சனையே இல்லாமல் படத்தை ரிலீஸ் பண்ணார். பட்டா ஆரம்பத்தை சுமாராக இருந்தது, அதுக்கப்புறம் நல்லா போய் லாபம், படம் லாபம், டாடா நல்லா போச்சு. அதனால் எந்த படம் ஓட எந்த படம் ஓடாதுன்னு தெரியல. பாருங்கள், நாங்கள் பக்காசூரன் எதிர்பார்த்தேன், பெருசாக எதிர்பார்த்தேன். ஏன்னா அந்த மோகன்ஜி, நீ பழையவண்ணார் பட்டு நடிச்சியா, அப்படியா படம் பார்க்கலான்னு. அவன் அந்த ரெண்டு படம் நான் பார்த்தா நல்லா பண்ணியிருந்தான், 3வது படம் அதை விட பெருசாக தான் இருந்தது. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் பெண்கள் உள்ளே வராமல் கொஞ்சம் பண்ணிடுச்சு. முதல் வாரம் பார்த்தீங்கன்னா 50% லாஸ் வரும்னு முடிவு பண்ணிட்டோம், படம் போச்சு. பாவம் புது பிள்ளை, துணிச்சலாக ப்ரொடியூசராக டைரக்டராக வந்தான் மோகன்ஜி. முதல் வாரம் 50% லாஸ், ஆனால் செகண்ட் வாரம் பிடிச்சது சார். செகண்ட் வீக்கு முதல் வாரத்தை விட கலெக்ஷன் கூடுச்சு, அப்போ லாஸ்ட் 25% வந்தது.
அதில் பாதி வந்தது. ஃபோர்த் வீக் 80 theaters ஓடிச்சு முந்தா போன வாரம். இப்போ என்ன போகுதுன்னு தெரியல, எனக்கு தெரியாது. ஏன்னா 25வது நாள் அது ஒரு மகிழ்ச்சி விழா, வெற்றி விழா கொண்டாடி எங்களுக்கு எல்லோரும் ஷீல்டு கொடுத்தாங்க. அந்த ப்ரொடியூசர் கௌதமன், தம்பி டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் மோகன்ஜி மகிழ்ச்சியாக இருந்தான். அதான் எனக்கு வேணும். போட்ட பணம் திருப்பி வந்தால் போதும் சார். என் சின்ன ப்ரொடியூசருக்கு, அவன் திருப்பி படத்தில் தான் அதை போடுவான். அவன் வேற கொண்டு போய் பங்களா கார் வாங்கறது இல்லை. அதனால் எனக்கு சின்ன ப்ரொடியூசர் ஜெயிக்கும். அவங்க ஜெயிச்சாக்கா படம் ஆரம்பிப்பான். படம் ஆரம்பித்தா தொழிலாளிக்கு வேலை, புது புது டெக்னீஷியன், புது புது ஆர்டிஸ்ட் வருவாங்க. அதனால் நான் சின்ன ப்ரொடியூசரை ஆதரிக்கிறேன். இதில் தம்பி ஹீரோ விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போனதில்லை. நான் பண்ணி கரெக்ட் பண்ணுறேன். ஆனால் சில விஷயத்தை நீங்கள் விட்டு கொடுத்துருக்கீங்க. அதனால் நீங்கள் நல்லா வருவீங்க. கெட்டு போன வார்த்தை கூட நான் பயன்படுத்த மாட்டேன். நீங்கள் நல்லா வருவீங்க. நீங்கள் ஒரு நிரந்தர ஹீரோ, அது ஞாபகம் வச்சுங்க. ப்ரொடியூசருக்கு உதவி பண்ணுங்க. டேரக்டர் சார், இந்த மாதிரி ஹீரோக்கள் விட்டுறாதீங்க. இன்ன இந்த மேட்ரு இதோட முடிஞ்சிடணும். நான் வந்தால் அங்கே ஒற்றுமை தான் இருக்கணும். பிளவுபடுத்தி பார்த்து எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த மேடையில் 2 வில்லன் இருக்குது. இப்போ எப்படி தேடணான்னு தெரில. இந்த சக்தி சிதம்பரம், கே ராஜன்ற ஒரு வில்லங்கம், முக்தார் என்ற ஒரு வில்லங்கம், 2 வில்லங்கத்தில் மேடையில் உட்காரு சார். பட் இப்போ நான் வந்து அதிகமாக உடல் நலம் இல்லாதால மற்ற எதையும் டச் பண்ண வேண்டாம், நல்லா போட்டேன், எல்லாமே நல்லா போட்டோன்னு அவர் பழக்கம் கொஞ்சம் பாலிடிக்ஸை டச் பண்ணி அப்புறம் அந்த கதைக்கு வந்துடுவார். அது அவர் பழக்கம். ஒரு நாள் அப்படி தான் அவரை நான் ஒன்று செய்யும்போது தான் அங்கேருந்து ஒரு குரல் வந்து அது ஒரு கலோபரமாய் அது அன்னைக்கு 2வது நிகழ்ச்சி. இன்றைக்கி நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்றோம். நல்லாயிருக்கும். எல்லாமே நல்ல மனசோடு தான். எதுவும் யாரும் கெட்டு போகணுன்ற எண்ணத்தோடு இப்படி விழாவில் வர்றதில்லை. இன்னொன்றை நான் பாராட்டுகிறேன். தம்பி, சின்ன ப்ரொடியூசர் இப்படி தான் விழா நடத்தணும். இந்த மாலை வாங்கி, ராஜஸ்தான் சால்வை வாங்கி, அதுக்கு ஒரு 5000-10000 செலவு பண்ணி பாருங்கள். நீட்டாக பேரை கூப்பிட்டீங்க, வந்தீங்க, மகிழ்ச்சியாக வாழ்த்தணும். இந்த செலவெல்லாம் வச்சுக்காதீங்க. போட்ட பணம் போட்டால் திருப்பி எடுக்க முடியல. அதுவும் சில டைரக்டர்ஸ், ஐயோ ப்ரொடியூசரில் பணத்தை வாரி வாரி பொண்டாட்டி தாலி முதல் கொண்டு வைக்க வைக்கிறான். சில டைரக்டராலேயே ப்ரொடியூசர் அழிஞ்சு போகிறான். அதனால் அப்படிலாம் இருக்காதிங்க. ப்ரொடியூசர் வாழ வைங்க. அப்படி வாழ வச்சா அந்த டைரக்டர்களும் வாழ்வார்கள். நல்லா வாங்க, எல்லாரும் நல்லா வாங்க. சினிமா செழிப்பாக இருந்தால் எல்லாரும் மக்கள் மகிழ்ச்சி, தொழிலாளர்கள் மகிழ்ச்சி. அதனால தான் அந்த D3 ஒரு அற்புதமாக ஒரு கதை சின்னதாக சொன்னார். ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹீரோடைய அமைப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதனால் நீங்கள் தான் எனக்கு, நான் வந்து இதுவரைக்கும் நான் பத்திரிகையாளரையோ நான் அதிகமாக பாராட்டி வேண்டுகோள விட்டதில் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் உங்களோட ஒருத்தன், உங்கள் அண்ணன் மாதிரி. இதை கொஞ்சம் நல்லா எழுதுங்க, நல்லா பண்ணுங்க, நல்லா பண்ணுவீங்க. இது மக்கள் மனசு சேர்த்துட்டு இந்த படம் ஒரு 4 வாரம் ஓடிச்சுன்னா அதுக்கு நீங்கள் காரணம். டைரக்டாக ஹீரோலாம் இருக்கட்டும், இதை மனம் நிறைந்து எழுத வாழ்த்து எழுதுறீங்க இல்லையா, அது நீங்கள் காரணம். அதுக்கு நான் அப்புறம் வெற்றி விழாவில் உங்களெல்லாம் கூப்பிட்டு நான் ஒரு வாழ்த்து செய்தி சொல்கிறேன். அந்த உறுதியை நான் தர்றேன். ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக வைக்கணும்னா இந்த படம் 4 வாரம் எப்படி மோகன்ஜி படம் இன்றைக்கி 4வது வாரம் ஓடுதோ அதை போல் இந்த படம் 4வது வாரம் ஓடிச்சுன்னா டைரக்டர் ஒரு பெரிய டைரக்டர், ஹீரோ ஒரு பெரிய ஹீரோ, வில்லன் ஒரு ஹீரோ, எல்லா ப்ரொடியூசரும் இங்கே வந்து முச்சிக்குவோம். அப்புறம் இவங்க சின்ன ப்ரொடியூசர் கிடைக்க மாட்டாங்க. பெரிய ப்ரொடியூசரு, பெரிய டைரக்டர் அள்ளின்னு போயிடுவானுங்க. அவனுங்க ஆரம்பத்தில் சிரமப்பட மாட்டானுங்க. இப்படி ஏதாவது ரிஸ்க் எடுத்து ஒரு ஹீரோ உருவாக்குனா அங்கேருந்து கழுகு காத்துக்கிட்டு இருக்கும். அவனை அப்படியே தூக்கிட்டு போய் 100 கோடி 150 கோடி அப்புறம் தெலுங்குலேருந்து வருவானுங்க. 100 கோடி 150 கோடி ஆக்கிறதுக்கு எல்லாம் அங்கே இருக்கிறான் ஒருத்தன். அந்த ஹீரோக்களை விட்டுட்டு அப்படியே தமிழ்நாடு மாறி 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 போயிட்டுருக்கு. ஆனால் தமிழன் வாழ வேண்டும், தமிழகத்தில் கலை சிறந்து விளங்க வேண்டும். நாம் எல்லோரும் அதுக்கு ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும். பத்திரிகை சகோதரர்களே, உங்களை நான் வாழ்த்துகிறேன். உங்கள் வாழ்விலும் மகிழ்ச்சியும் ஒளியும் நிரம்ப வேண்டும். இந்த திரைப்பட குழுவினர், இயக்குனர்,
கேமராமேன், எடிட்டர், மியூசிக் டைரக்டர், ஹீரோக்கள், நடிகர்கள் கலந்து கொண்ட அத்தனை பேரும், இந்த வெற்றிக்கு துணையாக இருந்த அத்தனை பேரும் வாழ்த்தி, இது ஒரு மிகப்பெரிய நல்ல படமாக அமைய வேண்டும், நானும் துணை இருப்பேன் என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.